ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற விட கேட்டீங்கன்னா நீட் ஃபிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீட் பேஸ்ட் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் கொடுத்துருவோம், GIM ஸ்கொயர் பை இ ஸ்கொயர். இது வந்து இதில் இதுக்கு நம்ம டைமென்ஷன் போட்டு கொண்டு வர யூனிட் வந்து எதுக்கு சேமாக இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டனை வாசிப்போம். இஃப் இஸ் எனர்ஜி, ஜி இஸ் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், ஐ வந்து இம்பல்ஸ், எம் வந்து மாஸ், த டைமென்ஷன் ஆஃப் GIM ஸ்கொயர் பை இ ஸ்கொயர் இது சேமாக சட்டா எதுக்கு சேமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ டைமாக மாஸாக லென்த்தாக ஃபோர்ஸாக ஃபஸ்ட் கண்டுபிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாலு குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இதில் இருக்குது. அப்போது நம்ம இதை GIM ஸ்கொயர் பை இ ஸ்கொயர் அந்த இதில் நம்ம டைமென்ஷன் போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு மாஸ் ஸ்கொயர் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ அது நம்ம எம்பவர்மெண்ட், அப்போ அதோடைய ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஜி பார்த்தீங்கன்னா GIM ஸ்கொயர் பை இ ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன வரும்னா எம் பவர் மைனஸ் ஒன் எல் கியூ டி பவர் மைனஸ் டூ. இதான் என்னதுன்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. இதெல்லாம் டேரக்டாக நம்ம படிச்சு வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸுக்கு என்னதுன்னா எம்எல் டி பவர் மைனஸ் டூ, எம்எல் டி பவர் மைனஸ் டூ இன்ட்டு டைம். அப்போ பார்த்தீங்கன்னா டி பவர் மைனஸ் டூ, அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும் எம்எல் டி பவர் மைனஸ் ஒன், அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் வந்து எம்எல் டி பவர் மைனஸ் ஒன், மாஸுக்கு எம் தான். ஸோ அதனால எம் ஸ்கொயர் பை இ வந்து எனர்ஜி. எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். இப்போ நான் உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஸ்கொயர், இந்த எம் வந்து ஸ்கொயர் ஆயிரும், இது ஃபோராக மாறிடும், இது மைனஸ் ஃபோராக மாறிடும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம் பவர் மைனஸ் ஒன், இந்த எம் பவர் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல் பவர் த்ரீ, இங்கே எல் பவர் ஒன், அப்போ ரெண்டு ஆட் ஆகி எல் பவர் ஃபோர் கிடைக்கும். இந்த எல் பவர் த்ரீ எல் கேன்சல் ஆகி எல் பவர் ஃபோர் கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டி பவர் மைனஸ் த்ரீ இருக்குது, டி பவர் மைனஸ் ஃபோர் இருக்குது, டி பவர் மைனஸ் த்ரீ மேலே இருக்குது பை டி பவர் மைனஸ் ஃபோர் கீழே இருக்குது. இப்போ இது மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டி பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ, அப்போ டி பவர் ஒன் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு டைமண்ட்ஸ் வந்து டைம் தான் கிடைக்கும், டி தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எந்த இது வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டைம் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர் விச் ஒன் டஸ் நாட் ஹேவ் ஐடென்டிக்கல் டைமென்ஷன். எதுக்கு வந்து இந்த ரெண்டு குவான்டிட்டி, இந்த ரெண்டு பேருக்கு வந்து ஐடென்டிக்கல் டைமென்ஷன், ஒரே டைமென்ஷன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா எம்எல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா எம்எல் ஸ்கொயர் வந்து, ஓகே. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸ். இப்போ ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸ்னா என்ன போடுவீங்க, எம்எல் ஸ்கொயர் எம்எல் டி பவர் மைனஸ் டூ இன்ட்டு எல். தென் அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ வருது, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ வருது. ஒர்க் அண்ட் டார்க் போட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஒரு வகையான எனர்ஜி தான், எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ, டார்க்கும் எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஆங்குலர் மொமெண்டம் போட்டு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து எம்விஆர், ஆங்குலர் மொமெண்டம் வந்து எம்விஆர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு எல் டி பவர் மைனஸ் ஒன், அதாவது விக்கு. அப்போ வெலாசிட்டிக்கு வந்து எல் டி பவர் மைனஸ் ஒன், ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல். அப்போ மொத்தமாக எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகி எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன் தான் வரும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் உங்களுக்கு எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன். பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி. அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன், டி பவர் மைனஸ் டூ பை ஃப்ரீக்வன்சி டைம். அப்போ மேலே போச்சுன்னா இங்கே எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன், அப்போ இங்கே எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன், இங்கே எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ், இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டைமுங்கும் போது ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் இது, அதாவது இம்பல்ஸ் ஜே, அதோட சிம்பிள் வந்து ஜே, ஜே இஸ் ஈக்வல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். பார்த்தீங்கன்னா எம்எல் டி பவர் மைனஸ் டூ இன்ட்டு டீன்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபைனலாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எம் எல் டி பவர் மைனஸ் ஒன் தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம், மொமெண்டம் இங்கே வந்து எம்எல் டி பவர் மைனஸ் ஒன் வந்துட்டு மொமெண்டத்துக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மொமெண்டத்துக்கு வந்து எம் பி தான் வரும், எம் பி பி இஸ் ஈக்குவல் டு எம் பி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா எம் எல் டி பவர் மைனஸ் ஒன். அப்போ இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது. அப்போ இது ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி மூணுமே ஹேவ் ஐடென்டிக்கல் குவான்டிட்டி, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எம்எல் ஸ்கொயர், இங்கே எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஸோ இந்த ஒரு பேருக்கு தான் விச் நாட் ஹேவ் ஐடென்டிக்கல் டைமென்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் குவான்டிட்டிஸ் டேக் யூர் டிரைவ்டு யூனிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ ஃப்ரீக்வன்சி பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் கிராவிடேஷன் எலக்ட்ரிக் கரண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் நீங்க கொஸ்டின்ல ரொம்ப ஒரு கொஸ்டின்ல ஒரு சின்ன ஆன்சர் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விச் இஸ் நாட் டிரைவ்ட் யூனிட் அர்த்தம் என்ன அப்ப அது வந்து விச் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் யூனிட்னு கேட்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டா கேட்கறாங்க அப்போ இதுல எது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்டா இருக்குன்னு கேட்கறாங்க நீங்க விச் இஸ் நாட் டிரைவ்ட் யூனிட் இது விச் இஸ் நாட் டிரைவ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழம்பும் ஆனா விச் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும் இப்போ ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி பை டைம் அப்போ அது வந்து உங்களுக்கு எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி சாரி ஃப்ரீக்வன்சி வந்து 1/10 அப்போ 1/10 பீரியட் தான் வருது அப்போ பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து வருது அவர் டைம் வந்து டைம் தான் ஃபண்டமெண்டலாக இருக்குது பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி அப்போ அங்கே எனர்ஜி வந்து மெயினாக இருக்குது ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரீக்வன்சியை ஃபர்ஸ்ட் டிரைவ் ஸோ அப்போ பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா டிரைவ்ட் குவான்டிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா விச் இஸ் கிராவிடேஷன் இதில் வந்து கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இது டிரைவ்டு தான் ஏன்னா எம் அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு மாஸ் ஸ்கொயர் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிரைவ்டாக வருது ஸோ அப்போ இது இந்த எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தீங்கன்னா இதான் பேசிக்காக இருக்குது அப்போ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் டிரைவ் டிரைவ்டுன்னு கேட்கலாம் அப்புறம் விச் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் யூனிட்னு கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இதான் ஆன்சர் எலக்ட்ரிக் கரண்ட் தான் ஆன்சர் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் சி பி தி கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் வி பி தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஃப் சி அதாவது சி வந்து கெப்பாசிட்டன்ஸ்ங்கிறாங்க பி வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா த டைமென்ஷன் ஃபார்ம் ஆஃப் சி வி ஸ்கொயர் அப்படின்றாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சி கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க இது வந்து எந்த டாபிக்குள்ள போகுதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்குள்ள போகுது அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல சி வி ஸ்கொயர் இந்த சி வி ஸ்கொயர்ன்றது கொண்டுட்டு வாங்க என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம்ல நம்ம படிச்சிருக்கோம் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் கூட ஃபார்ம்ல வந்து யூ அதாவது யூன்னு அதை சொல்லுவோம் யூ இஸ் ஈக்குவல் டு 1/2 சி வி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்ம்ல 1/2 சிவி ஸ்கொயர் நம்ம டைமென்ஷன்ல கணக்கெடுக்கும் போது அதாவது இங்க வெறுமனையா இந்த பிராக்கெட் யூ ஈக்குவல் டு சிவி ஸ்கொயர் இப்ப நம்ம டைமென்ஷன் கணக்கெடுக்கும் போது யூ இஸ் ஈக்குவல் டு பிராக்கெட் போட்டு இந்த கான்ஸ்டன்ட் நம்ம எடுக்க மாட்டோம் ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் தேவையில்லை அப்ப என்ன பண்ணுவோம் சிவி ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்லுவோம் சோ இது ஈன்றது என்னது குறிக்குதுன்னா எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டா அப்போ மெயினா என்ன குறிக்குது எனர்ஜியை தான் குறிக்குது அப்ப எனர்ஜியோட ஃபார்முலா என்ன எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ வந்துச்சுன்னா இப்போ இங்க ஏ பவர் ஜீரோ இருக்கா இப்ப ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எம் பவர் ஒன் எல் எல் ஸ்குவார் டி பவர் மைனஸ் டூ ஏ பவர் ஜீரோ இப்ப எனக்கு இந்த வந்து ஏ பவர் ஜீரோ வந்து இது இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும் போது எனக்கு இது வந்து ஒண்ணுமே கிடையாது அப்ப இதுதான் எனக்கு ஆன்சர் அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஏ பவர் ஜீரோ அதாவது டைமென்ஷனே இல்லை அதாவது ஏன்னு கரண்ட் ஆம்பியர் குறிக்குது அப்ப அங்க வந்து அதுக்கு வேறே இல்லை எம்எல் ஸ்கோர் டி பவர் மைனஸ் டூ அவ்வளவுதான் இது மட்டும் தான் இருக்கு அப்போ அதோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஒரு சில ஈஸியான டிப்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக 1 minute நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் மெயில் டு கமெண்ட் பாக்ஸ் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ ஷேர் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஸோ மச்